Hi students, I am Bino. 11th Math Chapter 4 la example 4.32 paakalam. Question la enna kuduthirukanga na, in a how many ways 5 boys and 4 girls can be seated in a row. So oru 5 boys irukanga, oru 4 girls irukanga. Ivanga rendu perai arrange panna porom. Idhula enna sollirukanga na, 2 girls vandu eppadi irukkukudadha, pakkathu pakkathula irukkukudadha. So andha maari arrange panna sollirukanga. So paakalam, boys ethana per na 5, girls ethana per irukanga na 4. எப்பயுமே நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் கம்மியாக இருக்கிறவங்கள வந்து அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ இங்கே ஸ்ட்ரென்த் அதிகம்னா யார், பாய்ஸ் தான் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 5 பாய்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த 5 பாய்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இவங்களுக்கு இடையில யார் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கேர்ள்ஸு. ஸோ இப்படி இடையில என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 பாய்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ 5 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முதல்ல எத்தனை பிளேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 பிளேஸ் இருக்குது. ஆனால் எத்தனை கேர்ள்ஸை மட்டும் அரேஞ்ச் உட்கார வச்சா போதும் அப்படின்னா 4 கேர்ள்ஸை மட்டும் அரேஞ்ச் பண்ணால் போதும். ஓகேயா? ஸோ அதனால தான் 6 பிளே 4. ஸோ 5 ஃபேக்டோரியல் என்ட்டு இதுக்கு NPR ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6 ஃபேக்டோரியல் பை 6 மைனஸ் 4 ஃபேக்டோரியல் என்னாகும்? சரி, 5 ஃபேக்டோரியல் என்ட்டு 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 5 ஃபேக்டோரியலோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஃபெமிலியராக தெரியும், என்னென்னா 120. 6 ஃபேக்டோரியல்னால் 6 × 5 × 4 × 3 × 2 ஃபேக்டோரியல் முடிச்சுக்கிறேன். இங்கேயும் 2 ஃபேக்டோரியல். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ 120 × 6 × 5 = 4 × 3. ஓகேயா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 120, 6 × 5 = 30, 4 × 3 = 12. ஸோ நெக்ஸ்ட்டு இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோன்னா, சரி இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா 12 × 12 = 144, 1 0. ஸோ இன்ட்டு வந்து 30. ஸோ கண்டிப்பாக 2 0 வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோன்னா 4 3. ஓகே? ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.